वेलकम टू रॉकेट तमिल एंड दिस इज नटराजन सो इनकी नम्बर वीडियो इंटरनेशनल स्पेस स्टेशन पता पाकपो सो लेट्स गेट इनटू द वीडियो इंटरनेशनल स्पेस स्टेशन ना स्पेस और आर्टिफिशियल सैटेलाइट सो सैटेलाइट नमक चिन्ह कोसा सो इत सईज पाती फुटबॉल ग्राउंड सईसोड कुछ पेसा इत ISS इंटरनेशनल स्पेस स्टेशन और ईन्दु स्पेस कंपनियोड़ ओपंद रन अंजो पाती फर्स्ट नासा यूनाइटेड स्टेट्स रेडाव रास्कॉस्मॉस रशिया मूणा जैक्सा जापान नालाव ईएसए यूरोप अंड अंजाव सीएसए कनाडा सो इवो इवें अंजुंद स्पेस स्टेशन रन आटे ओनरशिप अंड मत विषय बेसिक्सा यार एस्टाब्लिश पड़ान पाती अंजुर् कणकल वो ऐसा इंटर गवर्मेंटल ट्रीटी मूल्यों ना अग्रिमेंटा सैन पड़ी तरह आरमचर इत वह पाती अगर स्पेस और रिसर्च लैबरेटरियाँ फील्ड रिसर्च पड़वा पाती अगर आस्ट्रॉन्ट्स वो आस्ट्रो बायोलॉजी एस्ट्रोनॉमी मीटियोलॉजी फिजिक्स एस्ट्रोफिजिक्स फील्ड दा कामन रिसर्च पण्णुवांगा इदलाम बायोलॉजिकला नरेय रिसर्च ला पण्णिरुक्कांगा इन्नुम पण्णिक्किट्टे इरुक्कांगा सो अडुत्तु पाथीना पर्पस इदु एदुक्काग लॉन्च पण्णांगन्नु पाथीना स्पेस्ल ओर लैबोरेटरी ऑब्जर्वेटरी अंड इदलाम स्पेस्ल ஒரு தனி பேஸ் அதாவது ஹியூமன்ஸ் அங்க வர்க் பண்ற மாதிரி ஒரு பேஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க சோ மெயினா அதுக்கு தான் ஆரம்பிச்சாங்க அதுக்கு தான் லான்ச் பண்ணாங்க அது இல்லாம ஃபியூச்சர் மிஷன்ஸ் அதாவது நம்ம மூணுக்கு போற பிளான் மார்ஸ்க்கு போற பிளான் இல்ல ஆஸ்ட்ராய்டு பத்தி ரிசர்ச் பண்ற பிளான்ஸ் இந்த ரிசர்ச்சுக்குலாம் வந்து பூமியை விட இன்னொரு நல்ல லேபரேட்டரி இல்ல ரிசர்ச் பண்றதுக்கான ஒரு நல்ல இடம் கிடைக்கணும்னு நினைச்சாங்க சோ அதுல அதுக்காகவும் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் ISS அதுக்கப்புறம் 2010ல யுனைடெட் ஸ்டேட்ஸோட நேஷனல் ஸ்பேஸ் பாலிசி அப்டேட் பண்ணாங்க ஸோ அந்த பாலிசி வந்ததுக்கப்புறம் கமர்ஷியலாக சில விஷயங்கள் பண்ணுறதுக்காகவும் ISS-ஐ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் எஜுகேஷனல் இப்போ பார்த்தீங்கன்னா நாசாவோட வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா ISS கேட்டகரியில் அங்கே அவங்க ரிசர்ச் பண்ணுற டேட்டாவெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க நமக்கும் கொடுப்பாங்க பட் அதெல்லாம் லிமிட்டட் நமக்குலாம் லிமிட்டட் ரிசர்ச் பண்ணுறவங்கன்னு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம் நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ISS ஸோ இது அஞ்சு நாடு யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இதோட மெயின் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு செக்ஷனாக பிரிஞ்சிருக்கும் ஒன்று வந்து ரஷ்யன் ஆர்பிட்டல் செக்மெண்ட்னு சொல்கிறாங்க அதாவது ROS அது அந்த செக்மெண்டோட கண்ட்ரோல் ஃபுல்லாகவே ரஷ்யா மட்டும்தான் இருக்கும் ரஷ்யாட்ட மட்டும்தான் இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்பிட்டல் செக்மெண்ட்னு சொல்கிறாங்க USOS அதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸையும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் மற்ற நேஷன்ஸ் அந்த மீதி மூணு பேர் அதாவது கனடா ஜாக்ஸா அப்புறம் யூரோப் ஸோ இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா 1998ல தான் ISS-ஓட ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அதாவது ISS-ஓட ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு லான்ச்லேயும் ஒவ்வொரு மாடியூலாக லான்ச் பண்ணி தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்ட் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் அதாவது 20 years and 251 days கிட்டத்தட்ட அது ஒரு 20.5 வருஷமாக ஸ்பேஸில் இருக்குது அதாவது லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்குது அண்ட் இதுக்கு முன்னாடி மிரின்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்தது அதோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 9 years and 357 days ஸ்பேஸில் இருந்தது ஆர்பிட்லேயே இருந்தது அதுக்கப்புறம் டிஆர்பிட் ஆகிடுச்சு ஸோ அதோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி இது வந்து 20.5 years இப்போ அதாவது லான்ச் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 20.5 வருஷம் ஆகும் 20.5 வருஷமாக இன்னும் ஆர்பிட்லேருந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இடையில சின்ன சின்ன டேமேஜ்லாம் சந்திச்சிருக்கு ஸோ அதெல்லாம் இருந்தாலும் இன்னும் கரெக்டாக தாக்கு பிடிச்சி ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ ISS-ஓட கண்டென்ட்ஸ்னு பார்க்க போனால் நிறைய ப்ரெஷரைஸ்டு ஹேபிடேஷன் மாடல்ஸ் இருக்குது அண்ட் இது இல்லாமல் சோலார் அரேஸ் இப்போ கூட ரீசெண்டாக சொல்ல சோலார் அரேஸ்லாம் மிக்ஸ் பண்ணாங்க நாசாவோட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துருக்கலாம் நிறைய சோலார் பிளான்ஸ் இருக்குது ஏன்னா அங்கே பவர் சோர்ஸே நமக்கு சோலார் தான் இது இல்லாமல் தெர்மல் ரேடியேட்டர்ஸ் வந்து ஸ்பேஸில் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும் அண்ட் தென் டாக்கிங் போட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் ஓ ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வருதோ இல்லை ஏதாவது ஆஸ்ட்ரான்ஸ் வராங்கன்னா டாக்கிங் போட்ஸ் இருந்தால் தான் ISS-க்குள்ளேயே போக முடியும் ஸோ அது வந்து
இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கதவுன்னு சொல்லலாம், டோர்னு சொல்லலாம், உள்ள போற டோர்னு சொல்லலாம். இது இல்லாம எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்லாம் இருக்கு. அண்ட் ரொபாட்டிக் ஆர்ம்ஸ், இதுல ரொபாட்டிக்ஸ் ஆர்ம்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் ஐஎஸ்எஸ்ல. எல்லா விஷயத்துக்குமே இப்ப ஐஎஸ்எஸ்ல புதுசா ஒரு மாடியூல் வந்து பிக்ஸ் பண்றாங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஆஸ்ட்ரான்ஸ் வெளில போக முடியாது, ரொம்ப ரிஸ்க் அதெல்லாம். அதனால அந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான வேலையை ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் முடிச்சிடும். ஸோ ரொம்ப முக்கியமான வேலைனா மட்டும்தான் ஆஸ்ட்ரான்ஸை வெளில வர சொல்லி கமெண்ட் கொடுப்பாங்க. இல்ல இருக்கிற ஐஎஸ்எஸ்ல இருக்கிற மேஜரான மாடல்ஸ் எல்லாமே ரஷ்யாவும் யூஎஸ் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது ரஷ்யா வந்து அவங்களோட புரோட்டான் அண்ட் சோயூஸ் ராக்கெட்ஸை வச்சு லான்ச் பண்ணிருக்காங்க. யூஎஸ் வந்து ப்ராபப்ளி ஸ்பேஸ் ஷட்டில் மட்டும்தான், ஏன்னா அந்த காலத்துல ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இருந்திருக்கு. ஸோ ராக்கெட்ஸ் எல்லாம் இப்ப வந்ததுதான். அடுத்ததா வந்து ஐஎஸ்எஸ்க்கு என்னென்ன ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்திருக்குன்னு பார்க்க போனா, ரஷ்யாவோட சோயூஸ் அண்ட் ப்ரோக்ரஸ் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பேஸ் ஷட்டில்லாம் வந்திருக்கு. அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் க்ரூ டிராகனும் வந்திருக்கு, கார்கோ டிராகனும் வந்திருக்கு. இது இல்லாமல் ஜப்பானீஸோட வெஹிக்கல் அதாவது H2 டிரான்ஸ்ஃபர் வெஹிக்கல்னு சொல்கிறாங்க. அப்புறம் யூரோப்போட ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்ஃபர் வெஹிக்கல். இதெல்லாம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் மற்ற இதை விட ஸ்பேஸ் எக்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு, நாசாவோட அட்வான்ஸ்டே சொல்லலாம். அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்காக இப்போ ரீசெண்டாக ஒரு லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமாக பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து நிறைய விஷயங்கள் அதாவது தேவைப்படுற பொருள்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புனுச்சு, கார்கோ டிராகன் 2 சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஸோ அது இப்போ டாக்ட் ஆயிருக்கு, ஆக்சுவலாக டாக் ஆயிருந்தது. ஸோ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அன்டாக் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்கோ டிராகனோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ப்ரெஷரைஸ்டு அந்த கார்கோவோட அந்த அந்த கம்ப்ரஸர் உள்ள நம்ம மெட்டீரியல்லாம் வச்சு லான்ச் பண்ணுவாங்க, அது 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 ப்ரெஷரைஸ் ஆகிருக்கும். அது அங்கே போனோன்னே அன்ப்ரெஷரைஸ் ஆகி அந்த நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். திரும்பி அவங்க ரிசர்ச் பண்ணி முடிச்சு அந்த மெட்டீரியல்ஸ்லாம் திரும்பி அது உள்ளே வச்சிருவாங்க, அது திரும்பி அன்டாக் ஆகி திரும்பி இடத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம பூமியில் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுவே ஸ்பேஸில் எப்படி ரியாக்ட் பண்ணுது நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக ஆஸ்ட்ரானட்ஸ் எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்கன்னா, நவம்பர் 2020 அது வரைக்கும் எடுத்த சென்சஸ் படி இது வரைக்கும் 242 ஆஸ்ட்ரானட்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து வேலை பார்த்துருக்காங்க. ஆஸ்ட்ரானட்ஸ்னா ஆஸ்ட்ரானட்ஸ், காஸ்மோனட்ஸ், ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் எல்லாருமே சேர்த்து தான் 242. அண்ட் 19 டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ், இந்த 19 டிஃப்ரெண்ட் நேஷனோட லிஸ்ட்டை நான் காட்டுறேன். இந்த 19 டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ்லேருந்து அவங்களோட டூரிஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ரிசர்ச் பண்ணுறவங்கன்னு சொல்லலாம், அவங்க வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் விசிட் பண்ணியிருக்காங்க. சில பேர் திரும்பி திரும்பி விசிட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 152 அமெரிக்கன்ஸ், 49 ரஷ்யன்ஸ், 9 ஜப்பானீஸ், 8 கனடியன்ஸ் அண்ட் 5 இட்டாலியன்ஸ். இதில் சோகன்னு பார்க்க போனால் நம்ம இந்தியாவிலேருந்து யாரும் இது வரைக்கும் போகல, ஏன்னா நம்ம இன்னும் ஐஎஸ்எஸ் ப்ரோக்ராம்லேயே நம்ம இன்னும் என்டர் ஆகலை, அந்தளவுக்கு நமக்கு இன்னும் டெக்னாலஜி வரல. ஸோ லெட்ஸ் ஹோப் கூடிய சீக்கிரம் நம்மளும் லான்ச் பண்ணலாம். ஸோ 242 பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 19 டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் இல்லாமல் இப்போ இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஐஎஸ்எஸ்ல நாங்களும் ரிசர்ச் பண்ண விருப்பப்படுறோம்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பையனா ரிசர்ச் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராபயாலஜி, ஆஸ்ட்ரானமி, ஃபிசிக்கல் சயின்சஸ், மெட்டீரியல் சயின்ஸ். மெட்டீரியல் சயின்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து பூமியில் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுவே ஸ்பேஸுக்கு போனால் எப்படி ரியாக்ட் பண்ணுது, இல்லை ஸ்பேஸுக்கு இன்னும் தூரமாக போக போக எப்படி இப்படிலாம் ரியாக்ட் பண்ணும். ஸோ அதை அசம்ஷன் அந்த அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் அந்த மெட்டீரியல் சயின்ஸ் அந்த கேட்டகரி. அண்ட் ஸ்பேஸ் வெதர், ஸ்பேஸில் இப்போ நம்ம வந்து இங்கே எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்கோம், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ ஸ்பேஸுன்னு போனீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாடியூலில் சின்னதாக ஒரு ஓட்டை விழுந்தாலும் அங்கே நடக்கிறதே வேறு, அந்தளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஸ்பேஸ் வெதர்ன்றது அப்சல்யூட்லாம் மாறும், அங்கே இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். இப்போ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பூமியில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சன்ரைஸ் அண்ட் 1 சன்செட் தான் பார்ப்போம். ஸோ ஐஎஸ்எஸ்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 16 சன்ரைஸ், கிட்டத்தட்ட அது 15.2 கணக்கில் வரும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் கூட 16 சன்ரைஸ் பார்ப்பாங்க, 16 சன்ரைஸ், 16 சன்செட். அதாவது ஒரு நாளைக்கு 16 தாட்டி சூரிய உதயமும் ஒரு நாளைக்கு 16 தாட்டி சூரிய மறைவும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அங்கே வெதர்ன்றது அப்சல்யூட்லாம் மாறும், கிட்டத்தட்ட நான் 90 மினிட்ஸ்க்கு ஒரு தாட்டி இங்கே மாறிக்கிட்டே இருக்கும், டே அண்ட் நைட்டுன்ற மாதிரி 90 மினிட்ஸ்க்கு ஒரு தாட்டி மாறும். இது இல்லாமல் மீட்டியாலஜி, மீட்டியாஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பேஸ் மெடிசன் அவங்களுக்கு, இப்போ நமக்குலாம் இங்கே இருக்குன்னா நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சினா பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை வாங்கி போட்டுருவோம், அவங்களாம் அங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு தாட்டி கார்கோ லான்ச் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணிடுவாங்க, அவங்க அதை பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்ம இங்கே பூமியில் மெட்டீரியல் சயின்ஸ் மாதிரி தான் இதுவும், நம் அந்த ஒரு மெடிசன் இங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றது, ஸ்பேஸில் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றது அப்சல்யூட்லாம் மாறும். இது இல்லாமல் லைஃப் சயின்சஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணுவாங்க.
இன்னொரு முக்கியமான கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் சயின்சஸ். இப்போ ரீசெண்டாக நடந்த கார்கோ லான்ச்சில் கூட நாசா வந்து இங்கேருந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஸ்பேஸில் எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஸோ வந்து உயிரினத்தையே, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்னா உயிரினம் தான், உயிரினத்தையே இங்கே லான்ச் பண்ணி அந்த உயிரினம் வந்து அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க, ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. சில அனிமல்ஸ் கூட ஸ்பேஸ் ஸ்டேஷனை விசிட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து திரும்பி எப்படி கொண்டு வருவாங்கன்னா கார்கோ லான்ச் தான், திரும்பி பூமிக்கு திரும்பி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, திரும்பி பூமியில வந்து ஊந்துரும், அந்த அந்த மாடியில் வந்து திரும்பி பூமியில ஊந்துரும், அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணி அதை அங்கே நடந்த ரிசர்ச்சை இங்கே திரும்பியும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நிறைய ரிசர்ச்லாம் இருக்குது, இதெல்லாம் ஸோ இதெல்லாம் மேஜராக நடக்கிற ரிசர்ச். ISS-ஐ பற்றி பேசிக்காக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க, அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.